ஹாய் ஹலோ சார் நம்ம இப்போ இந்த வீடியோவில் செப்டம்பர் எய்ட்க்கான சில நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் சார் தி இந்து தமிழ் நியூஸ் பேப்பர்லேருந்து பார்க்கலாம் சார் ஓகே ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டில் மின் அணுவியல் உற்பத்தி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நூறு பில்லியன் டாலராக உயர்த்தணும்னு இலக்கு வச்சுருக்காங்க சார் எதனால் மின் அணுவியல் உற்பத்தியை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நூறு பில்லியன் டாலராக உயர்த்தணுன்னு இலக்கு வச்சிருக்காங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஸோ கொஸ்டின் பே பட்டியன் கேட்கலாம் மின்னணு வீழ்வு பற்றி எந்த ஆண்டுக்குள் நூறு பில்லியன் டாலராக உயர்த்த இலக்கு வைக்கப்பட்டிருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லணும் சார் ஓகேவா அடுத்த பாயிண்ட் போகலாம் எஸ் செகண்ட் பாயிண்டில் என்னென்னா இஸ்ரோ அப்படின்னா இந்திய அரசாங்கம் வச்சுருக்கக்கூடிய விண்வெளி ஆய்வு அமைப்பு சார் அதுபோல் நாசா அப்படின்னா அமெரிக்கா வச்சுருக்கக்கூடிய விண்வெளி ஆய்வு அமைப்பு அதே அமெரிக்காவில் தனியாதால் நடத்தப்பட்ட விண்வெளி ஆய்வு அமைப்பு தான் எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சார் இதனுடைய நிறுவனர் தான் எலன் மஸ்க் அப்படின்னு சொல்கிறோம் சார் இந்த எலன் மஸ்கின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இப்போ என்னென்னா மனிதர்களுடைய மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்பு மததி கோமா இன்னும் இன்னும் நிறைய நோய் பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல சார் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு ஒரு சிப் சிப்பை கண்டுபிடிச்சிருக்காரு சார் அது என்ன அப்படின்னா நியூரோ லிங்க் அப்படின்னு ஒரு சின்ன சிப்பு நாணயம் அளவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிப்பை கண்டுபிடிச்சிருக்காரு இதை ஈஸியாக மூளையில் அறுவை சிகிச்சை மூலமாக பொருத்தி கொள்ளலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஞாபகங்களை அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் திரும்ப எடுத்து அதை மெல்ல அசை போடலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு இதை ஒரு பன்றியில் வச்சு சோதனை பண்ணியிருக்காரு அந்த பன்றி பெயர் தான் அந்த பன்றி பெயர் கெட் ரூட் சார் கெட் ரூட்ன்றது அந்த பன்றியோட பெயர் சார் ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் போகலாம் எஸ் எஸ் ஓகே சார் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா ரோதோன்ற ஒரு ஸ்கீம் சார் இந்த ஸ்கீமை பற்றி நம்ம சொல்லணும்னா சரக்கு ரயில் அதாவது ஓப்பன் ட்ரெயினில் லாரிகள் வெஹிக்கலை ஏற்றிக்கிட்டு வரும் எப்படின்னா ஒரு லாரியில் மணல் ஏற்றிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் லாரிக்குள்ளே மணல் நிரப்பப்பட்டிருக்கும் அந்த லாரி தூக்கி அப்படியே அந்த ட்ரெயினில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க இப்போ அந்த ட்ரெயின் அது எங்கே போகணுமோ கிட்ட கொண்டு தோண்டு விட்டுட்டு போய்டும் சார் இதுதான் அந்த ரோதோன்ற ஸ்கீம் இந்த லாக்டவுன் சமயத்தில் பயன்படுத்தப்பட்டது சார் முக்கியமாக முக்கியமாக கர்நாடகாவில் இதை பெங்களூரு டூ சோலாப்பூர் அப்படின்ற இடத்துல ஒரு தனியார் அமைப்பு நடத்தியிருக்கு சார் இதுதான் முக்கியமே மற்ற இடத்துலலாம் கவர்மெண்ட் நடத்துச்சு ஆனால் இந்த பெங்களூரில் சோலாப்பூரில் மட்டும் தனியார் நடத்துச்சு அப்படின்றது முக்கியம் ஸோ தென்மேற்கு ரயில்வே சார்பில் தொடங்கப்பட்டிருக்க ஒரு ஸ்கீம் சார் இது ரோ ரோ அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஓகே சார் அடுத்த பாயிண்ட் என்னென்னா உல ஓகே சார் உலகின் மிக பெரிய சூரிய ஒளி மரம் எங்கே நம்ம ஏற்படுத்தப்ப ஏற்படுத்த போதும்னு சொன்னால் மேற்கு வங்காளத்தில் தான் சார் வெஸ்ட் பெங்காலில் ஏற்படுத்த போதும் ஸோ இது ஆண்டுக்கு பத்துலேருந்து பன்னெண்டு டன் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வை அதாவது கார்பன் உமிழ்வை குறைக்கும் ஸோ கார்பன் உமிழ்வை குறைக்கிறது தான் சார் இதோடய வேலை இதை யார் வைக்கிறா அப்படின்னா சிஎஸ்ஐஆர் மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறையோடு இணைந்து வைக்கிறோம் சார் ஸோ கொஸ்டின் எப்படி கேட்கலான்னா உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மதம் எங்கே நாம் செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு கேட்டால் மேற்கு வங்காளம்னு சொல்லணும் சார் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இந்திய மனித வளத்திறன் என்ன இருக்குது அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் அப்படின்றது தான் சார் முக்கியம் ஸோ பங்களாதேஷ் நம்மளை விட அதிகம் ஜீரோ பாயிண்ட் ஃபார்ட்டி எயிட் ஸோ பங்களாதேஷை விடவும் நம்ம கீழே இருக்கோன்றத மெயின் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக கம்பேர் பண்ணியே கேட்பாங்க சார் இந்திய மனித வளத்தின் திறன் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்டேஜ்னு சொல்லணும் பங்களாதேஷை விடவும் கம்மி ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எயிட் இருக்காங்க அவங்க ஓகே சார் அடுத்த பாயிண்ட் போகலாம் எஸ் இந்த பாயிண்ட் ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் சார் ஓமன் அரசு பணிகளில் இந்திய பெண்களே அதிகம் அப்படின்ற ஒரு சர்வே சொல்கிறாங்க சார் ஸோ கொஸ்டின் கேட்கலாம் இந்திய பெண்கள் எந்த நாட்டு அரசு பணியில் அதிகமாக இருக்காங்கன்னா ஓமன் அப்படின்ற நாட்டில் அதிகமாக இருக்காங்க ரெண்டாவது யார் இருக்காங்கன்னா அங்கே ஓமனில் எகிப்து பெண்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்திய பெண்கள்ன்றது மைண்டில் இருக்கணும் ரெண்டாவது எகிப்துன்றது மைண்டில் இருக்கணும் சார் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கேட்பாங்க எகிப்து ஓகே சார் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா எஸ் ஒடிசாவில் விழா தீவுன்றதை அப்துல் கலாம் தீவுன்னு சொல்லிவிட்டு பேர் மாற்றிட்டாங்க சார் இப்போ அந்த தீவில் ஒலி ஒலினா சவுண்டு நம்ம கேட்கணும் இல்லையா ஸோ இப்போ லைட் அப்படின்னா பத்து செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் போகும்ன்றது சயின்ஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க பட் ஆனால் நம்ம கேட்குற ஒலின்றது பத்து செகண்டுக்கு முந்நூற்றி முப்பது மீட்டர் போகும் அப்படின்றதையும் நினைவில் வச்சுக்கணும் சார் நம்ம இப்போ ஒலியை விட ஆறு மடங்கு வேகம் செல்லும் ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பம் வெகிக்கல் சோதனை வெற்றி அதாவது ஒன்றும் இல்லை சார் ஒவ்வொரு ராக்கெட் ஆகட்டும் ஏவுகணை ஆகட்டும் இதெல்லாம் கொண்டுகிட்டு போகிறதுக்கு கீழே ஒரு என்ஜின் இருக்கணும் அந்த என்ஜின் தான் ஹைப்பர்சோனிக் என்ஜின் இந்த என்ஜின் இப்போ நம்ம கேட்குற சவுண்டை விட ஆறு மடங்கு வேகமாக போகிற அளவுக்கு நம்ம இப்போ தயாரித்து சோதனை பண்ணி பார்த்துட்டோம் இ இதை யார் வச்சுருக்கா அப்படின்னா யுஎஸ்ஏ வச்சுருக்கு ரஷ்யா வச்சுருக்கு சீனா வச்சுருக்குது ஸோ நாலாவதாக இப்போ நாம் சோதனை பண்ணி வெற்றி பண்ணியிருக்கோம் சார் வெற்றி பெற்றிருக்கோம் இது ரொம்ப முக்கியமான வார்த்தை எஸ் பார்த்துக்கோங்க யுஎஸ் ஏனா அமெரிக்கா அடுத்தது ரஷ்யா அடுத்தது சீனா அடுத்தது இந்தியா இந்த இந்த சோதனையில் நம்ம வெற்றி பெற்று அந்த ஹைப்பர்சோனிக் என்ஜினை பாதுகாப்பாக வச்சுருக்கோன்றத சொல்லியிருக்காங்க சார் ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பம் முக்கியமாக டிஆர்டிஓ தான் இதை பண்ணியிருக்காங்க பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்புன்னு சொல்லுவோம் டிஃபென்ஸ் அண்ட் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்னு சொல்லுவோம் தலைமையிடம் டெல்லியில் தான் இருக்குது இப்போ அதோடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் சதீஷ் ரெட்டி அப்படின்றத சொல்லணும் சார் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே ஸ்கம் ஜெட் என்ஜின் மூலம் இயக்கப்படுது சார் அது அந்த என்ஜின் என்ன அப்படின்னா ஸ்காம் ஸ்காம் ஜெட் என்ஜின் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே சார் ஸ்காம் ஜெட் என்ஜின் மூலம் இயக்கப்படும் ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பம் இது ஒரு நல்ல விஷயந்தான் சார் எஸ் இன்னொரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா சார் கொரோனா பெருந்தொற்றுக்கு முன்பே உலக அளவில் நூற்றி பதினேழு நாடுகளில் பட்டினி குறியீடு வெளியிட்ருக்காங்க அந்த பட்டினி குறியீட்டில் இந்தியா எத்தனாவது இடம்னு கேட்டால் நூற்றி ரெண்டாவது இடம் அப்படின்னு சொல்லணும் சார் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கொரோனாவுக்கு அப்போதான் அதாவது இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் நம்ம பட்டினி குறியீடு ரொம்பவே மோசமாகி போச்சு பட்டினி அதிகமாகி போச்சு இந்த நூற்றி ரெண்டை தாண்டி நம்ம கீழே போயிட்டோம் ஸோ இப்போ ஆனால் பக்கத்து நாடுகளான நேபாளம் பாகிஸ்தான் பங்களாதேஷை விடவும் நம்ம பின்னாடி இருக்கோம் சார் இது ரொம்பவே முக்கியம் ஸோ நேபாளம் பாகிஸ்தான் பங்களாதேஷை விடவும் பின்னாடி இருக்கோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு பட்டினி குறியீடு இந்தியாவில் அதிகமாக இருக்குது வேலை வாய்ப்பு அதிகமாக வேலை வாய்ப்பின்மை அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க சார் இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் சார் இந்த பாயிண்ட்டும் நம்ம இன்னொரு பாயிண்ட்டையும் ஞாபகப்படுத்தணும் மனித திறன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சார் குறியீடு இந்தியா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பங்களாதேஷ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எயிட் ஸோ நமக்கும் மேலே பங்களாதேஷ் இருக்கு முன்னாடி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும் பட்டினியிலையும் மேலே தான் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும் சார் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே இப்போ சமீபத்தில் நம்ம ஓகே சார் இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்து வைப்போம் இந்தியா ரஷ்யா கூட இணைஞ்சு உலக சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வாங்கியிருக்குன்னு சொல்லிவிட்டு பார்த்து வைப்போம் சார் ஸோ எஃப்ஐடிஇ இதுதான் உலக சதுரங்க செஸ் அமைப்பு உலக சதுரங்க அமைப்புன்னு சொல்லுவோம் சார் தி ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னல் டிஸ்இஷிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் லாசான் என்ற இடத்துல சுவிட்சர்லாந்துடைய தலைநகர் ஜெனிவா சார் ஆனால் அங்கே ஜெனிவா இல்லை சுவிட்சர்லாந்துல ஒரு பெரிய நகர் தான் இந்த லாசான் இந்த லாசான் என்ற இடத்துல தான் எஃப்ஐடிஇ அதாவது உலக சதுரங்க அமைப்புடைய தலைமையிடம் இருக்குது சார் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்ம சதுரங்கத்தில் அதிகபட்சமாக பெற்ற இடம் மூணாவது இடம் ஸோ வெங்கல பதக்கம் வாங்கியிருக்கோம் சார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபதுல தான் தங்கம் வாங்கியிருக்கோம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதனால் இந்தியாவுடைய மதிப்பு ரொம்பவே உயர்ந்திருக்கு முக்கியமாக இந்த டீமுடைய கேப்டன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விதித் குஜராத்தி அவர் பேராக தான் சார் விதித் குஜராத்தான் அந்த டீமுடைய கேப்டன் பேர் முக்கியமாக நம்ம விஸ்வநாத ஆனந்த் குனேது ஹம்பி என்ற பெண்ணும் ரெண்டு பேரும் உலகத்தர ஆட்டக்காரர்கள் லெவலுக்கு உயர்ந்துட்டாங்க சார் ஆல்ரெடி விஸ்வநாத் நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே நிறைய சாம்பியன்ஷிப்லாம் வாங்கியிருக்காரு கொனேரு ஹம்பி என்ற ஒரு பெண்ணும் இப்போ அந்த உலகத்தர ஆட்டக்காரங்கள் லெவலுக்கு உயர்ந்திருக்காங்க அதே போல் இந்த டீமில் எதிர்கால நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை வர்ணிச்சுருக்காங்க யார் அப்படின்னா நிஷால் அப்படின்னு ஒருத்தவங்க பக் பக் நந்தா நந்தா அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க சார் பக் நந்தா அப்படின்னு ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா இந்த பேரை கொடுத்துட்டு எந்த விளையாட்டோட தொடர்புடையவர்னு கேட்டுருவாங்க ஸோ பத்னந்தா நிஷால் ஹம்பி விஸ்வநாதானந்த் விதித் குஜராத்தி இவங்களாம் சதுரங்கத்தோடு தொடர்புடையவங்கன்னு சொல்லணும் சார் ஓகேவா எஸ் இந்த சர்வதேச சதுரங்க அமைப்பு எஃப்ஐடின்றது தலைமையிடம் நான் சொல்லியிருக்கேன் லாஸ் ஆன் சொசர்லாந்துலன்னு சொல்லியிருக்கேன் சார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு சார் ஸோ ஜூலை இருபதுனே டேட்டோட கொடுத்துருக்காங்க முடிஞ்சால் டேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை அட்லீஸ்ட் ஏதாவது ஞாபகம் வச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே சார் இதுக்கப்புறம் நம்ம தி இந்து நியூஸ் பேப்பரில் வந்த எடிட்டோரியல் பேஜை பற்றி பார்க்கலாம் சார் ஓகேவா எடிட்டோரியல் பேஜில் முக்கியமாக சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா சென்னை இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் பயங்கர மாசுபாட்டால் சிக்கி தவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் ஸோ இந்த மாசுபாட்டுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்னு கேட்டால் ஸோ இயற்கை இந்த என்ன சொல்கிறது வெள்ளம் அண்ட் புயலால் வர்தா புயல் இது போல் பெரும் புயல்களால் அங்கே இருக்கக்கூடிய மரங்கள்லாம் அழிக்கப்பட்டுடுச்சுன்னு சொல்லலாம் மக்கள் தொகை பெருக்கும் அதோட பொல்யூஷன் வாகன போக்குவரத்து இதெல்லாம் நம்ம எப்பயுமே சொல்லுவோம் சார் இது கூடவே இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க கடலுக்கு பக்கத்திலே இருக்கிறதால சில்லுன்னு கடல் காட்டு வீசிக்கிட்டே இருக்குது இந்த டெஸ்ட் எல்லாம் மேலே போகாமல் அங்கேயே தங்கிடுது ஸோ இது காற்று மாசுக்கு பெரும் தலைவெளியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் முக்கியமாக சென்னை மூன்று மாவட்டத்தின் வடிநில பகுதின்னு சொல்லியிருக்காங்க சார் பொதுவாகவே சென்னை கடல் மட்டத்தை விட ரெண்டே மீட்டர் தான் உயரமாக இருக்குது அதிலே இன்னும் சில பகுதிகள் கடல் மட்டத்தை விட தாழ்வாகவும் இருக்குது ஸோ விரைவில் கடலில் முழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் ஓகேவா சென்னை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயம் சார் ஸோ கடலுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க மற்றதெல்லாம் நம்ம எல்லாரும் சொல்லிடுவோம் ஈஸியாக ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் சார் கேசவனந்த பாதி டிஎன்பிசியில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்காத கொஷினே இல்லை சார் கேட்காத கொஷின் பேப்பரே இல்லை இந்த கேசவனந்த பாதி பற்றி ஸோ இந்த கேசவனந்த பாதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்தியாவில் சட்ட திருத்தம் பண்ணுறீங்க அப்படின்னா அரசியலமைப்பில் சட்ட திருத்தம் பண்ணுறீங்கன்னா அந்த அரசியலமைப்புடைய அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை கொடுத்த வழக்கு தான் சார் கேசவநந்த பாரதி வழக்கு ஸோ இந்த கேசவநந்த பாரதி கேரளாவை சேர்ந்தவர் சார் இவர் சார்பாக வழக்கைங்கிற ஒருத்தவர் வாதாட்டம் அது அவர் பேர் தான் பால்கிவாலா இந்த பால்கி வாலாவும் ரொம்பவே முக்கியத்துவம் பேச சார் ஏன்னா நம்முடைய முகப்பொதையை அடையாள அட்டை அப்படின்னு சொல்லியிருப்பார் சார் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நிறைய முறை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க குருப்பனில் ஸோ வாழ்க்கை வாலா என்ன சொல்லியிருக்காரு அடையாள அட்டைன்னு சொல்லியிருக்காரு சார் ஓகேவா இப்போ இந்த செப்டம்பர் அஞ்சு ஆசை தினம் இல்லையா அதுக்கு அடுத்த நாள் செப்டம்பர் ஆறில் கேசவானந்த பாரதி இறந்துட்டார் ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இவருடைய கேஸை பற்றி சில டீட்டெயில் வந்து சென்ட்ரல் பேஜில் கொடுத்துருக்காங்க நாம் இந்த கேஸ்லாம் பற்றி கான்ஸ்டியூஷனில் தெளிவாக பார்க்கலாம் ஸோ இப்போ இங்கே லைட்டாக மட்டும் பார்த்துட்டு போவோம் சார் ஸோ ஒன்றும் இல்லை வாழ்க்கை வாலாவுடைய புக் என்ன அப்படின்னு கேட்டால் நீதிமன்றம் மேதைன்னு தமிழில் சொல்கிறோம் இங்கிலீஷில் கோர்ட் ஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறோம் சார் ஸோ கோர்ட் ஜீனியஸ் யாருடைய புக் அப்படின்னு கேட்டால் பால்கிவாலாவுடைய புக்கு இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க இந்த கேஸ் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு நாள் நடந்திருக்கு ஆனால் ஒரு தடவை கூட கேசவானந்த பாரதியும் பால்கிவாலாவும் சந்திச்சுக்கிட்டதே இல்லை பேசிக்கிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சும்மா அது ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே இந்த கேஸுடைய தீர்ப்பில் எழுநூற்றி எட்டு பக்கம் தீர்ப்பு சார் அந்த தீர்ப்பில் தான் சொல்லியிருக்காங்க பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்ற வார்த்தை எஸ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ஏப்ரல் இருபத்தி நாலு அன்றைக்கி அந்த தீர்ப்பு கொடுக்குறாங்க அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் அடிப்படை கட்டமைப்பு மாறாது நீங்கள் திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க சார் ஸோ இந்த தீர்ப்புக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுடைய பவர் என்ன சொல்கிறது அந்த அதிகார பவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே வருது அப்படின்னு கூட சொல்லலாம் சார் ஸோ கேஸ் எத்தனை நாள் நடந்ததுன்னா வேலை நாட்களில் அறுபத்தெட்டு நாள் நடந்திருக்கு எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி மூணு வரைக்கும் அக்டோபர் எழுபத்தி ரெண்டு டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரைக்கும் நடந்திருக்கு சார் ஸோ இந்த வெற்றி எப்படி கிடைச்சிருக்குன்னா மொத்தம் பதிமூணு பதிமூணு பேர் உட்காந்த அமர்வு சார் மிகப்பெரிய பெஞ்சுன்னு சொல்லுவாங்க அதாவது பதிமூன்று நீதிபதிகள் அடங்கிய ஒரு அமர்வு இந்த பதிமூணு நீதிபதிகளில் ஏழு பேர் இந்த தீர்ப்பை சொல்லியிருக்காங்க ஆறு பேர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சார் ஸோ கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஒரே நீதிபதி எஸ் இந்த அடிப்படை கட்டமைப்பு மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அதனால் இந்த கேஸ் வெற்றி பெற்றுருச்சு சார் அந்த அந்த நீதிபதி யார் அப்படின்னா கண்ணா அந்த பதிமூணு பேரையும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது அட்லீஸ்ட் அந்த லாஸ்ட்டாக சொன்னால் இல்லையா அடிப்படை கெட்டமைப்பு மாறக்கூடாதுன்னு சொன்னால அந்த நீதிபதி பேரையாக ஞாபகம் வச்சுப்போம் கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க சார் ஓகேவா எஸ் அடுத்த பாயிண்ட் போகலாம் சார் ஓகே சார் சென்ட்ரு பேஜில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா கொரோனா சிகிச்சை இதை பற்றின சின்ன ரிசர்ச் கொடுத்துருக்காங்க சார் ஸோ ஒன்றும் இல்லை இந்த கொரோனா சிகிச்சையில் இறந்தவங்களுடைய உடல்லேருந்து மாதிரிகளை எடுத்து மாதிரிகளை எடுத்து ஆய்வு பண்ண பண்ண புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க சார் ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கரோனா என்பது ஒரு சின்ன வைரஸ் தான் அது நோயாக உரு உருவானாதான் கோவிட் நைன்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க சார் ஸோ கோவிட் நைன்டீன் என்ற நோய்க்கு இந்த கொரோனான்ற வைரஸ் தான் சார் ரொம்ப முக்கியம் எஸ் இந்த கோவிட் நைன்டீன் என்ற நோயாக மாறுறதுக்கு அதுக்கு ஒரு சின்ன புரோதம் தேவைப்படுது சார் அதுதான் எஸ் டூ அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஏ சி டூ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பின்னால் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் என்ன சொன்னாங்க இது ஒரு மூச்சு பிரச்சனை தான் நுதையீதழில் வந்து இந்த கோவிட் நைன்டீன் போயிட்டு அதிகமாக பெருகிடும் அதனால் மூச்சு விட முடியாது இறந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஆனால் இப்போ அப்படி இல்லை அது இதயம் நுரையீரல் கல்லீரல் சிறுநீரகம் ஸோ குடல் எல்லா பகுதியும் பாதிப்படைய செய்ததாக சொல்கிறாங்க சார் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னாங்க சைட்டோகைன் ஸ்டோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தடுப்பு கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் உடலில் அதிகமாக இருந்தது இந்த சைட்டோகைன் ஸ்டோம் தான் சார் இருந்தது இதனால் அதிகப்படியான மூச்சுத்தண்ணல் ஏற்பட்டு இறப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார் ஸோ சைட்டோகைன் ஸ்டோம்ன்றது ஃபர்ஸ்ட் நிலையில் கண்டுபிடிச்சாங்க இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாடி கைனின் ஸ்டோம் பிளாடி கைனின் ஸ்டோம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க சார் இந்த பிளாடி கைனின் ஸ்டோம் அப்படின்னா என்னன்றதை அப்போ நம்ம பார்க்கலாம் சார் ஸோ ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு இது கேட்டால் எப்படி உள்ள வரும் இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னா நம்மளுடைய கண் மூக்கு தொண்டை காது எப்படியோ உள்ள வருது அதில் ஏஸ் ஏசிஇ டூ அப்படின்ற புரத ஏற்பிக்கலுடன் இணைந்து தான் கொரோனா வைரஸ் உள்ளே வரும் சார் உள்ளே வந்து அந்த கோவிட் நைன்டீனாக எப்போ மாறுனா கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வரைக்கும் இந்த ஏஸ் அதாவது ஏசிஇ டூ என்ற புரதத்தை எடுத்து நல்லா சாப்பிட்டுடும் உடலில் எவ்வளோ உற்பத்தி ஆகுதோ அது எல்லாத்தையும் இது இது சாப்பிட்டுட்டு ஸோ அது கோவிட் நைன்டீனாக மாறும் ஸோ அது முழுக்க முழுக்க கோவிட் நைன்டீனாக மாறதுக்கு ஏஸ் டூன்ற புரதம் என்றதை தெரிஞ்சுக்கணும் சார் ஸோ இது ஒரு கொஷின் இந்த புரதத்தால் தான் அது பயன்படுது இப்போ இந்த புரதத்தை எல்லாம் இதை எடுத்து சாப்பிட்டு வளர்ந்துச்சுன்னா இந்த புரதம் செய்யக்கூடிய வேலையெல்லாம் தடுப்ப தடைப்பட்டுடும் அதனால் நம்ம உடலில் நிறைய பிரச்சனை ஸோ இறப்பு வைக்குமே கொண்டுகிட்டு போகுது சார் இதுதான் சார் பேசிக் ரீசன் ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஸ் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க ஆதியா எஸ் ராசுன்றது நம்ம ரத்த அழுத்தத்தை சரியாக வைத்துக்கொள்ளும் சார் அதாவது ரத்த ஓட்டம் முறையாக இயங்க உதவுகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஸ் தான் சார் இதற்கு இந்த ராசுக்கு உதவ நிறைய ஹார்மோன் உதவும் அதில் ஒரு சின்ன ஹார்மோன் தான் ப்ளாடிக்கைனின் அங்கே பார்த்தோம் இல்லையா ப்ளாடிக்கைனின் ஸ்டோம் எப்படி வருதுன்னா ஸ்ட்ராங் அப்படின்னா அதிகமாகாது சார் மிகையாக ரொம்ப ரொம்ப அதிகமாகி போச்சுன்னா அது ஆபத்து தானே அதை தான் அங்கே சொல்கிறாங்க ஸோ பிளாடிக்கைனின் என்ற ஹார்மோன் இந்த ராசுக்கு ஒரு சின்ன உதவியாக இருக்குது நிறைய உதவியாக இருக்குது அதில் இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் சார் இப்போ கொரோனா வைரஸால் இந்த ராஸ் என்ன பண்ணணுமா டேரெக்டாக போய் அழிக்கப்பட்டுடும் ஸோ இந்த இந்த ராசு அழிக்கப்பட்ட உடனே என்ன ஆகும் இந்த ராஸ் தான் நம்ம உடலில் ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்குது ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்குது ஸோ அப்போ இது அழிக்கப்பட்டுடுச்சுன்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்காது அந்த அந்த நேரத்தில் என்ன ஆகும் இந்த கேனின் அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடணும் சார் இந்த பாடிக்கைனின் சப்போஸ் இந்த ராஸ் இருக்கிறப்பவே இந்த இந்த பாடிக்கைனின் அதிகமாக சுதந்திடுச்சுன்னா இந்த ஏஸ் ஏஇ ஏசிஇ டூ இருக்குது பாருங்க இந்த புரதம் என்ன பண்ணும் இந்த பாடிக்கைனினை உடைச்சி சிறுநீரகத்தின் வழியாக வெளியேற்றிடும் ஸோ இப்போ தான் இந்த ஏசிஇ டூவும் இல்லையே இது எல்லாத்தையும் தான் எடுத்து சாப்பிட்டு அந்த கோவிட் நைன்டீன் வளர்ந்து போச்சு ஸோ இப்போ அதனால் என்ன ஆகும் ரத்தத்தில் இந்த பாடிக்கைனின் ரொம்பவே அதிகமாயிடும் ஸோ அதிக அதிகப்படியான பாடிக்கைன்களை என்ன பண்ணோம்னா உடைத்து சிறுநீர் வழியாக தான் இந்த ஏசிஇ டூன்றதை நம்ம பார்த்தோம் இப்போ ரத்தத்தில் இந்த பாடிக்கைனின் அதிகமாகி போச்சு அப்படின்றது தான் சார் நம்ம என்ன சொல்கிறோம் பாடிக்கைனின் ஸ்டோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஓகே சார் இந்த பாடிக்கைனின் ஸ்டோமால் என்ன ஆகுதுன்னா ரத்த ஓட்டம் சீரா இல்லை அதுவே பெரிய பாதிப்பாக இருக்குது சார் ஓகே இது கூட இன்னொரு பாயிண்ட்டும் அது சார் எஸ் இது கூட இப்போ ரத்த சுற்றோட்டமில் ஹைய லூரானிக் அப்படின்ற அமிலமும் அதிகமாகுது சார் இந்த ஹயர் ரூனாலிக் அமிலம் அதிகமாச்சுன்னா என்ன ஆகுனா இந்த ஹயர் ரூனாலிக் அமிலத்தை சரியாக சொல்லணுன்னா சோப்பு தண்ணியோட ஒப்பிடலாம் சார் சோப்பு தண்ணி லைட்டாக கலக்கணுன்னே நொத வந்துடுமா அது போல தான் சார் இந்த ஹயர் ரூனாலிக் அமிலம் இது என்னவாகும் அத்த ஓட்டம் சீதாக இல்லாததால் அதிகப்படியாக இந்த காடிக்கைனும் வந்துடும் சார் ஸோ இப்போ இந்த நேரத்தில் ஹயர் ரூனாலின் என்ன பண்ணுன்னா இந்த சோப்பில் நொதவாத போல் எங்கே பார்த்தாலும் நுழையாக இருக்கும் சார் ஸோ தன்மை அதிகரித்துடும் சார் ரொம்பவே அதிகரிச்சிடும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இதயம் சுருங்கி விதையிறதுலேருந்து ஆ ஆக்சிஜன் சிஓ டூ அதாவது கார்பன் டை ஆக்சைடும் ஆக்சிஜனும் ப பரிமாறிக்கொள்ளல சார் ஸோ அதாவது அழுக்கான காற்றும் சுத்தமான காற்றும் பிரித்தெடுக்கிற பகுதியிலலாம் இந்த நுழை போய் தங்கிடும் இதனால் மூச்சு விடவே நம்மளால் முடியாது செயற்கை சுவாசம் வைத்தால் கூட அந்த காற்றை எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கான ஃபெசிலிட்டி நம்மக்கிட்ட இல்லை முக்கியமாக அந்த போதம் ஏ சிஇ டூ இல்லை எஸ் இறப்புக்கு மிக முக்கிய காரணமாக இந்த ஹயலூலானிக் என்றதையும் சொல்கிறாங்க சார் ஸோ தற்போதைக்கு இந்த சென்ட்ரு பேஜில் தான் சார் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இந்த கொரோனாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஹய லூலானிக் அப்படின்ற அமிலம் நுழைப்புத்தன்மை உடையது என்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதோட முக்கியமாக சைட்டோ கைனின் ஸ்டோம் என்றதையும் பாடி கைனின் ஸ்டோம் என்றதையும் தெரிஞ்சுக்கணும் சார் முக்கியமாக ராஸ் என்ன பண்ணுதுன்றதை தெரிஞ்சுக்கணும் எஸ் முக்கியமான ஒரு புரதம் அதை விட எஸ் அதாவது ஏசிஇ டூ எஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த புரதம் என்ன பண்ணுதுன்றதையும் தெரியணும் சார் ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ சார் பாய்